ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எப்படி கேபின் க்ரூ ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட சொல்லி எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேபின் க்ரூ ஆகிறதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, 12th இருந்தால் போதும். அண்ட் என்ன பர்சனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்வேன். ஆனால் பேசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12th இருந்தால் போதும். 12th தான் பேசிக் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏஜ் வந்துட்டு 18 உங்களுக்கு பர்த்டே முடிஞ்சிருக்கணும், 18th பர்த்டே முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் 30க்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷராக போகும்போது 18 இல்லை 30க்குள்ளே இருந்தீங்கன்னா இதுதான் ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 172 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும், அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஎம்ஐனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட்டும் அதுக்கேற்ற வெயிட், ஸோ இது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ வந்துட்டு 18லேருந்து 22க்குள்ளே இருக்கணும், அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24-25க்குள்ளே இருந்தால் போதும். ஸோ இதுதான் வந்துட்டு பிஎம்ஐக்கான ஸ்டாண்டர்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் பார்ப்பாங்க. ஸ்கின் வந்துட்டு என்னென்னா ஆக்னே இருக்கக்கூடாது, அண்ட் ஸ்கார்ஸ் இருக்கக்கூடாது. ஸ்கார்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு இங்கேன்னா ஒரு அடிபட்டு தழும்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க, பிகாஸ் அதெல்லாம் வந்துட்டு பெர்மனன்ட் தழும்பு. ஸோ அதனால் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க. பட் இதே ஆக்னி இருந்தால் பரவாயில்ல, நம்ம கன்சீலரோ சம்திங் அது மாதிரி இன்டர்வியூ டைமுக்கு அண்ட் ட்ரைனிங் அண்ட் ஃப்ளைட் ஆரம்பிக்கும் போது கூட கன்சீலர்ஸ் எல்லாம் போட்டு அதை மறைச்சிக்கலாம். ஆக்னி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, பட் ஸ்கார்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்யூனிகேஷன் பார்ப்பாங்க. நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிந்தி வந்துட்டு மேண்டேட்ரின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஹிந்தி வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணுற அளவுக்காச்சும் தெரிஞ்சுருக்கணும். அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம வந்துட்டு எக்ஸிட் ப்ரீஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அங்கே இருந்தாங்கன்னா நம்ம அவங்க ஹிந்தியில் தான் ப்ரீஃப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம மெமரைஸ் பண்ணி மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும், எக்ஸிட் ப்ரீஃபிங், அப்புறம் சைல்டு ப்ரீஃபிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சில ப்ரீஃபிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஹிந்தியில் நம்ம படித்து, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹிந்தியில் அதை படித்து அதை புரிஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்காச்சும் தெரியணும். அதுக்கப்புறம் ஏதாவது பேசஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா மேனேஜ் பண்ணுற அளவுக்காச்சும் ஹிந்தி தெரியணும். அதுக்கப்புறம் இதை தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் லைக் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ப்ளஸ் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. இன்டர்வியூ போகும்போது நீங்கள் அதை வந்து சொல்லலாம், அவங்ககிட்ட எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு தெலுங்கு மதர் டங், அண்ட் தமிழ் எனக்கு தெரியும், மலையாளம் அண்டர்ஸ்டாண்டபிள், அண்ட் ஹிந்தி நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு இன்டர்வியூ டைமில் சொன்னேன். அவன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக அவங்களுக்கு இருக்கும், அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டது வந்துட்டு, கேபின்க்கு ஆகணும்னா கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரியணுமா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்விம்மிங் தெரியணுன்றது மேண்டேட்ரி இல்லை, பட் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணுற அளவுக்காச்சும் ஸ்விம்மிங் தெரியணும், பிகாஸ் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு லைஃப் வெஸ்ட் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அதை வச்சு தான் ட்ரைனிங் சொல்லி தருவாங்க ட்ரைனிங் பீரியடில். ஸோ அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சால் கூட ஓகே ஃபைன், ஆனால் சுத்தமாக தெரியல அப்படின்னா கொஞ்சம் லைட்டாச்சும் ஒரு ஸ்விம்மிங் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லது. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் வந்துட்டு பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் எலிஜிபிள். ஆனால் நீங்கள் இப்போ வந்துட்டு எப்படி அந்த இன்டர்வியூவெல்லாம் போய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஏர்லைனோட வெப்சைட்குள்ளே போயிட்டு, இல்லைனா நிறைய இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நிறைய போஸ்ட் வரும், இந்த மாதிரி வந்துட்டு ட்ரைனிங் கேபின் க்ரூக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூஸ் நடக்க போது அப்படி சொல்லிட்டு நிறைய போஸ்டெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஓன் ஏர்லைன்ஸோட வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்க கெரியர்ஸ் பேஜ்குள்ளே போய் பார்க்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு எப்போ இன்டர்வியூ நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ஓப்பன் இன்டர்வியூவாக நடக்கும். ஸோ அங்கே போயிட்டு அந்த இன்டர்வியூ நீங்கள் கொடுக்கணும். கொடுக்க போகும்போது பாய்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு அட்டையர், ஃபார்மல் அட்டையர் வித் டை அண்ட் நீட் ஹேர் கட் எல்லாமே நீட்டாக போகணும், ஷேவ் பண்ணி அண்ட் க்ளீன் அண்ட் நல்ல ஒரு டிப்டாப்பாக போகிற மாதிரி இருக்கும். கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கூட அதே மாதிரி தான், அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபார்மல் சூட்ஸ் எல்லாம் போட்டு அவங்களும் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்துட்டு 5 rounds நடக்கும். ஃபைவ் ரவுண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகணும், எல்லா ரவுண்டுமே செலக்ட் ஆகணும். ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன நடக்கும்னா, ஒரு போய் ஒன்று ஹைட் வெயிட் செக் பண்ணுவாங்க, ஹைட் வெயிட், அப்புறம் உங்கள் ஸ்கின் டோனு, அதுக்கப்புறம் எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நடக்கும், ஒரு 10 பேர் உட்காந்து அந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க, இங்கிலீஷ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஒரு 25 questions அப்படி இருக்கும், கிராமர் questions அந்த மாதிரி இருக்கும்.
இருக்கும், நீங்கள் அதை போய் கொடுக்கணும், அதுலேயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் ரவுண்ட் வந்துட்டு ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ நடக்கும், நார்மல் ஒரு ஹெச்ஆர் ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ நடக்கும். எதுக்கு இந்த எதுக்கு வந்துட்டு கேபின்க்கு ஆகணும் ஆசைப்பட்றீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட் வந்துட்டு கம்பல்சரி அண்ட் மேண்டேட்ரி. மெடிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிச்சு இந்த ஃபோர் ரவுண்ட்ஸ் முடிஞ்சப்பறம் உங்களை மெடிக்கல் பண்ண சொல்லுவாங்க. டிஜிசிஏ அப்ரூவ்ட் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த டாக்டர்ஸ் கிட்டே போய்ட்டு நீங்கள் போய்ட்டு இந்த கிளாஸ் ஒன் டெஸ்ட் எடுக்கணும். அந்த கிளாஸ் ஒன் டெஸ்ட்டு முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த கிளாஸ் ஒன் டெஸ்ட்டில் வந்துட்டு ஃபுல் பாடி செக்கப், ஐ, அதுக்கப்புறம் உங்கள் பல், அதுக்கப்புறம் உங்கள் பாடிக்குள்ளே இருக்கிற இன்சைட் த பாடி, அவுட் சைட் த பாடி எல்லாமே டோட்டலாக செக் பண்ணி அவங்க வந்துட்டு நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா, ஃபிட் டு ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஜிசி ஆஃபீஸர் வந்துட்டு உங்களுக்கு சைன் பண்ணி இவங்க ஃபிட் டு ஃப்ளை, எல்லாமே ஃபிட்டாக இருக்குது, அவங்க மெடிக்கல் ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக அந்த ஏர்லைனோட மெடிக்கல் டீமுக்கு அனுப்புவீங்க, அவங்க அதெல்லாம் க்ராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அஞ்சு ரவுண்டுமே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது. அதெல்லாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் நடக்கும், எப்போ உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பண்ணது வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.